வெல்கம் டு வித்து சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கர் கிரேவி. இந்த கிரேவி செய்கிறதுக்காக மீல் மேக்கரை சூடு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொட்ட விட்டுருங்க. கடுகு பொட்டினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நாம் இதில் ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மீல் மேக்கரை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கான நம்ம மசாலாக்கள்லாம் அரைச்சிடலாம் வாங்க. மிக்சி ஜாரில் தேங்காயையும் பெருஞ்சீரகத்தையும் நல்லா மை போல் அரைச்சி இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாம் இனி இதில் மல்லி இலை சேர்த்து இதெல்லாம் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.